ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஜாப் வேகன்சிக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ரொம்பவே குயிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப் வேகன்சி என்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக என்னென்ன மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ்லாம் இந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொத்தமாக வந்துட்டு ரொம்பவே சூப்பரான லெவலில் வந்து உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹையர் லெவலில் வந்து வேகன்சி கண்டிப்பாக இருக்குது. 83 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேலரி. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 81,100 ரூபாய் ஃபார் பர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மாதமும் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 81,000 ரூபீஸ் ப்ளஸ் ஒரு 100. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாப் அப்டேட் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் ரொம்பவே சூப்பராக அப்ளை பண்ண முடியும். என்னென்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதற்கு முன்பாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம சேலரி பார்த்துட்டோம், என்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ போஸ்டிங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எம்டிஎஸ் போஸ்டிங் என்று சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் சர்வீஸ், இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா எல்டிசி போஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் அண்ட் ஸ்டீனோகிராஃபர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 83 காலி பணியிடங்கள் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ தாராளமாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரி சேலரி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. ஸோ கரெக்டாக 81,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி டு அப் டு சேலரி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகி 81,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஜாபு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுங்க. ஸோ தாராளமாக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அடிஷனல் குவாலிஃபிகேஷனில் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு இன்னும் நீங்கள் ஒரு லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த வீடியோக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக. நீங்கள் என்ன ஒரு ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து 27 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். 27 வயதுக்கு மேற்பட்டவங்க உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th+ ITI வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக வேறு என்னென்ன குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பார்க்க முடியும். அதற்கு முன்பாக நம்ம இம்பார்ட்டனாக நம்ம பார்க்க வேண்டியது அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைங்களா? இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் தமிழகத்தில் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நிறைய விதமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து குட்டி குட்டியாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முழுவதுமாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் வழியாக சென்ட் பண்ணணுங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் வழியாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 21 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத கீழே நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் பேஜில் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு அஃபிஷியல் வெப்சைட் பேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இந்த ஒரு லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து நீலகிரிஸ் டிபார்ட்மெண்ட், நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஜாப் வேகன்சி. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டும் ஸ்பெஷலாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்தானா உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்பிளும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Take care, Pa.